வணக்கம். என் பேர் குமார். அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம். அம்மா பேர் சரசா. எனக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்ததுலாம் தம்பி நிகேஷ்மிலன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி வைஃப் பேர் பரிமலா லட்சுமணன். எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க. நான் இந்த விளையாட்டு துறையில் ஹாக்கி விளையாட்டு துறையில் ரொம்ப நாளாக இருக்கேன். ஸோ அது சில சாதனைகள்லாம் ரொம்ப நடந்திருக்கு. ஹாக்கி டீமுக்கும் சரி, நான் பர்சனலாக வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி வந்து வேர்ல்ட் லீக் வந்து நம்ம போனோம். ஸோ அது வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபையர். அந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரீசன்ட்லி ஒரு பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு கிடச்சி. அதை தவிர்த்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அவார்ட்லாம் நான் கிடச்சிருக்கேன். பர்சனலாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். டீம்லேயும் ஜெயிச்சிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ஏஷியா பெஸ்ட் பிளேயர், ஸோ டோர்னமெண்ட் பெஸ்ட் கோல் கீப்பர்ஸ்லாம் ஃபியூ டைம்ஸ் கிடச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி ரொம்ப பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொன்னால் இது தான். இன்னொன்று வந்து ஏஷியன் கேம்ஸ் சில்வர் மெடல். இது வந்து இப்போ ரீசன்ட்லி வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் த வேர்ல்ட் லீக் லண்டன். ஸோ அதுதான் வந்து ஒரு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லலாம். இந்த லண்டன் டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம லாண்டது வந்து இது வந்து ஒரு பெரிய இதுதான் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் டோர்னமெண்ட் சொல்லலாம். அதாவது கஷ்டமான ஒரு டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் குவாலிஃபையர். அது வந்து நம்ம குவாலிஃபை பண்ணால் தான் வேர்ல்ட் கப் போக முடியும். ஸோ அது நம்ம என்ன நினச்சோம், போய் குவாலிஃபை பண்ணால் போதும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம அந்த இதில் வந்து செமிஃபைனல் போனது தான் வந்து பெரிய விஷயம். அதுவும் இந்தியா டீம் கூட ஜெயிச்சு ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை பண்ணும்போது அது வந்து ஒரு இமோஷனலான ஒரு சுச்சுவேஷன் வச்சு. ரொம்ப பிளேயர்ஸ் வந்து உட்காந்து உளுந்து அழுந்து, ஏன்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி டஃப்பான இத்தனை வருஷம் விளாண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி ரொம்பவே ஃபெயில் ஆகி, ஸோ இந்த ஃபெயில் ஆகி திருப்பி வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஃபெயில் ஆகி ரெண்டு வருஷம் முன்னே கூட நம்ம ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நம்ம எல்லாம் இப்போ வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டோம், கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி மலேசியா டீம் வந்து ஒரு டாப் லெவல் கொண்டு போனோம், டாப் டெனுக்கு திருப்பி கொண்டு போனோம்னு சொல்லி இந்த குவாலிஃபைல எப்படியாச்சும் ஒரு சாதனை படைக்கணும்னு நினச்சோம். அது அது மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிரெடிட் வந்து அவங்களுக்கும் போகணும். ஏன்னு சொன்னால் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்த டீம் எல்லாம் எங்களோட டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ மலேசியா டீம் வந்து இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபை பண்ணது வந்து பெரிய விஷயம். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் படித்த ஸ்கூல் அம்மனுங்க துக்குப சார் தம்பின்னு வந்து ஹாக்கியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், நேஷனல் லெவலில் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் போகும்போது எனக்கு ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஹாக்கி கோல் கீப்பர் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட்டில் போனேன். ஏன்னா எனக்கு ஹாக்கி வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயம் அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அந்த பந்துனால். பட் பார்த்திங்கன்னா ஹாக்கியில் வந்து இன்னொன்று என்னென்னா கோல் கீப்பர்ஸ் வந்து நீட் சம் பேசிக் கிக்கிங் ஸ்டாப்பிங் தான். ஸோ அது வந்து என்கிட்ட இருந்ததுனால என்னோடய ஃபுட் ஒர்க் இது நல்லா இருந்ததுனால என்னோடய வாத்தியார் வந்து என்னை வந்து இந்த விளையாட்டை கூப்பிட்டு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு எப்படி கோல் கீப்பர் ஆகணும்னு சொல்லி கொடுத்து அவர் தான் என்னை உருவாக்கினார். அவர் பேர் வந்து லேட் அவர் மிஸ்டர் வி சிவபத்த சுந்தரம். அவர் தான் வந்து என்னை ஒரு கோல் கீப்பராக உருவாக்கினார். கோல் கீப்பர்னா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்ததில் வந்து நல்ல தைரியத்தை சொல்லி கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்தது அவர் தான். ஒரு அம்பிஷன் இருந்தால் தான் நம்ம அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இதை சாதிக்கணும்னு நினைப்போம். இப்போ வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, எஸ்பெஷலி வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ரொம்ப பேர் எடுத்துக்கிட்டால் சில பேர் ஸ்டடியும் பார்த்துக்கிறாங்க, விளாட்லையும் பார்த்துக்கிறாங்க, உலக நீதியில் வந்து பேர் போடுறாங்க. அது எப்படி கணக்காக வர்றாங்க? ஸோ அது வந்து நம்பிக்கை. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க பண்ண வைக்கிற நம்பிக்கை, விளாட்லையும் நல்லா வரணும், ஸ்டடிஸ் நல்லா வரணும். சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து படிக்க தான் சொல்கிறாங்க தவிர அவங்கள்ட்ட என்ன ஒரு தேலன் இருக்குது, விளையாட்டை தவிர வேறு என்னென்னமோ அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை தெரியாமல் அவங்கள வந்து படிக்க சொல்லி அவங்க அதிலே ஒரே இதில் போக சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பிள்ளைங்க வந்து இதனால் வந்து தப்பான வழிக்கு போகிற சான்ஸும் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அம்பிஷன் இருக்கும், ஓகே நான் ஒரு பெரிய ஃபுட்பாலராக வரணும், நான் பெரிய பேட்மிண்டன் பிளேயராக வரணும்னு அவங்க ஆசை இருக்கும், இல்லை நான் பெரிய ஓவியனாக வரணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பெரிய பாடகனாக வரணும், இப்படிலாம் வந்து சில அப்பாற்பட்ட விஷயம்லாம் இருக்கும். இது வந்து தெரியாமல் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஒரே இதில் போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வேணாம். என்ன கேட்டிங்கன்னா முடிஞ்சாக்கா பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை, அவங்களோட லைஃப்பில் என்ன அவங்க விரும்புகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறாங்களா இல்லை வேறு வேறு எதுக்கு போகணுமா, மியூசிஷியன் ஆகணுமா, இந்த மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஸ்போர்ட்ஸில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸில் என்ன கேட்டுக்கிறேன்னா, அவங்க நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தேக்கோண்டோ கிளாஸ் போகணும், கராத்தே கிளாஸ் போகணும், ஹாக்கி போகணும், ஃபுட்பால் போகணும்னு சொன்னாக்கா அவங்கள அனுப்புங்க, அவங்கள அந்த மாதிரி சாதிங்க. இந்த மாதிரி வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் இது நடந்த விஷயம், நான் ஒரு காலகட்டத்தில் வந்து விளாடும் போது ரொம்ப பேர் என்னை என்கரேஜ் பண்ணல, படி படித்தா தான் உனக்கு வாழ்க்கை, படிப்பிலன்னா உனக்கு சோறு போடாது, இப்படிலாம் என்னை ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. சில நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இப்போல்லாம் ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு சரியான ரொம்ப டேலண்ட் இருக்குது, நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக வருவன் இப்படி சொல்லியிருக்க ஆளும் இருக்குது, என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ண ஆளும் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி விஷயம், இப்போ நான் வந்து இந்த 38 வயசில் ஒரு 20 வருஷம் நிமிஷம் விளாட்றேன், எப்படி நான் விளாண்டேன், எப்படி இந்த லெவலுக்கு நான் வர முடியும், எனக்கு வந்து எம்பிஷன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட் ரொம்ப இருந்துச்சு, என்னோடய டேலண்ட் நான் மட்டும் பார்க்கல, வெளியே உள்ளவங்களும் பார்த்து சொல்லி. ஸோ நான் தொடர்ந்தேன், ஒன்று சாக்ரிஃபை பண்ணி என்னோடய ஸ்டடீஸை வந்து ஒரு லெவலுக்கு வந்து விட்டு, எனக்கு வேலை கிடைச்ச பிறகு தான் நான் ஹாக்கியில் வந்து இன்னும் நல்லா வர ஆரம்பித்தேன். இப்போ லைஃப்பில் வந்து எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்போம், அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து சில இன்சிடென்ட் நடந்திருக்கும், நம்ம லைஃப்பில் கீழே விழுந்துட்டு மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போலாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம திருப்பியார் இதுக்கு வந்து எனக்கும் லைஃப்பில் நடந்திருக்கு, ரொம்ப விஷயத்தில் நடந்திருக்கு. நான் வந்து எங்கள் அப்பாவை இழந்தேன், அதே மாதிரி சில விஷயத்தில் வந்து நான் என் பையனையும் இழந்தேன். ஸோ 2 வருஷம் முன்னுக்கு வந்து நான் குவாலிஃபையில் இருக்கும்போது நான் என் பையனை வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்து அவரை நான் இழந்தேன். ஸோ இப்போ நான் ஏன் திருப்பி வந்தேன், எப்படி இந்த நிலைமைக்கு திருப்பி வர முடியும்னா, என்னை கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீகமும் இந்த கடவுளோட பக்தி இருந்தனால தான் எனக்கு வந்து இந்த லைஃப் திருப்பி கிடச்சி. நானும் ஒன்றும் இல்லை, எதை நம்பி நான் போகிறதுன்னு இருந்தேன்னா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு வழிபாடில் இருந்தோமா, யாராச்சும் ஒரே ஒரு ரூபத்தில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து சில விஷயத்தில் வந்து ஆளுங்க ஹெல்ப் பண்ணி அறிமுகம் கொடுத்து. ஸோ நான் வந்த காரணம் வந்து இது தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், 2 வருஷம் முன்னுக்கு நான் தொத்த லாஸில் இருந்தேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இந்த மாதிரி நடந்தோன்னா ஐயோ எப்படி வருது, கிவ் அப், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் கூட நினச்சேன். பெருசாமல் விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம், என்னால் முடியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்ததுனால. பட் சில நண்பர்கள், நல்ல உள்ளங்கள் இருந்தனால என்னை வந்து திருப்பி இந்த இதெல்லாம் சொல்லி எடுக்க வச்சு, இல்லையா உனக்கு இதெல்லாம் நடக்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நல்ல மாதிரி ஒரு வழி கொண்டாந்து என்னை திருப்பியும் அந்த நிலைமை கொண்டாந்து ஒரு காரணமாக போச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடவுளோட இதை வந்து மறந்துடக்கூடாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க ரொம்ப விஷயத்தில். ஸோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு தெரியாது. நான் வந்து இந்த ஹாக்கி லைஃப்பில் வரும்போது எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. என்னோடய சக்ஸஸ் வந்து நான் சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு வந்தனால தான் சொல்லுவேன், எந்த ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இல்லை. ஸோ நான் இந்த இதுக்கு வரதே ரொம்ப செலெக்ஷன், அதாவது நேஷனல் டீம் வரதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் சொன்னால், நம்மளோட டேலண்ட் இருந்தால் தான் எடுப்பாங்க மலேசியன் டீமில். ஸோ எனக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கும் போது என்னை மொதல் மொதல் எடுக்கல. ஆனால் நான் வந்து முயற்சி விடாமல் அப்படியே கீப் ஆன் ட்ரைங் பண்ணி தான் நேஷனல் டீம் வந்தேன். வந்து கூட 4 வருஷம் வந்து என் டீம் வந்து ஸ்குவாட்லேருந்து ட்ராப் தான் பண்ணாங்க தவிர என்னை எடுத்தோம் டீமில் மொதல் போடல. ஸோ அந்த 4 வருஷம் நான் படாத பாடுபட்டு தான் நேஷனல் டீம் வந்து ஒரு சாப் அதாவது என்னோட பிளேஸை எடுத்தேன். ஸோ அது இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சொந்த முயற்சி, சொந்த எஃபர்ட், சொந்தமாக தான் எல்லாமே நான் வந்தேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், வந்து ஒரு சப்போர்ட் தான். ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா பெட்டர், குட். அதே மாதிரி ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம சொந்த இதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் தவிர மற்றவங்களோட இதை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம சொந்த முயற்சியில் தான் நம்ம வெற்றி. என்ன எதுவுமே கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த சக்ஸஸ் அனுபவிக்க முடியும். நான் ஒரு காலகட்டம் யோசிக்கும் போது என்னோட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டென்மே இது பண்ணுறோமே, நம்மளுக்கு எதுவுமே வர மாட்டேது, நடக்க மாட்டேது, இதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஒண்டி உட்காந்து கொஞ்சம் கஷ்டம்லாம் பட்டிருக்கேன், ஆனால் அதோட பலன் வந்து இப்போ வரைக்கும் அது நடந்துச்சு. எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த கீவ் அப், அதாவது மனசை தளரவிடாமல் நான் முயற்சி பண்ணி இப்போ வரைக்கும் அதை விடாதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்குது.